ஒரு நிமிடம் மிளகாய நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை சேர்த்த பிறகு 4-5 நிமிடம் நல்லா வதக்கலாம். தோல் உரிக்காத பூண்டு. ரொம்பவே மிருதுவான இட்லியோட இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்து. வணக்கம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம சமையல் காணொலியில கருவேப்பிலையை பயன்படுத்தி ஒரு ருசியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்வது சொல்லிட்டு பார்க்க போறோம். கருவேப்பிலை பொடி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. கருவேப்பிலை 100 கிராம், உளுந்து 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், மிளகாய் 50 கிராம், ஒரு முழு பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு மற்றும் உப்பு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். சிறிது நேரம் பேன் சூடாகட்டும். மிளகாயை வதக்கிக்க போறோம். ஒரு நிமிடம் மிளகாயை நல்லா வதக்கிக்கணும். ஒரு நிமிடம் மிளகாயை வதக்கிய பிறகு நம்ம இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் சேர்த்த பிறகு 1/2 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிடம் பச்சரிசி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்த பிறகு 1 நிமிடம் நல்லா வதக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு 1 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. இதே போல கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாரே தேவையில்லை. இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு 10 இட்லி கூட சாப்பிடலாம். கண்டிப்பா செய்து பாருங்க மக்களே. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு ஈரம் இல்லாம நல்லா காஞ்சிருக்கணும். கருவேப்பிலை சேர்த்த பிறகு 4-5 நிமிடம் நல்லா வதக்கிக்கணும். சாம்பார்ல கருவேப்பிலை கடந்தாலும் தூக்கி போடுறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த கருவேப்பிலை பொடி செய்து கொடுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்துட்டு நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தலைமுடி வந்து கரு கருன்னு நல்லா நீளமா நம்ம முடி தலைமுடி வளர்றதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே உதவும். இப்போ வளர்ற பசங்களுக்கு இளமையிலே நரைமுடி வளர தொடங்கிடுது. கருவேப்பிலை பொடி வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா அதை நம்ம கண்டிப்பா தடுக்கலாம். 10 நிமிடம் ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம்.
உணவே மருந்துன்னு நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல உடலுக்கு நன்மை தரும் இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க மக்களே. இந்த கருவேப்பிலை பொடியை சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம், தோல் உரிக்காத பூண்டு, பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு, அரைச்சிக்கலாம். கொர கொரன்னு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை பொடியை நல்லா நுணுக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இட்லியே விரும்பாதவங்க கூட இந்த கருவேப்பிலை பொடி தொட்டு 10 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருவேப்பிலை பொடியை நல்லா சாப்பாட்டில் போட்டுட்டு நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி இட்லி தோசையில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மேலே இந்த கருவேப்பிலை பொடியை தடவி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை பொடி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடியின் சுவை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக செய்து பாருங்கள் மக்களே. ரொம்பவே மிருதுவான இட்லியோடு இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.